சென்னை திருவொற்றியூர் எண் 95 அப்பர் நகர் முதல் தெருவில் கடற்கரை அருகாமையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சுப்பையா சுவாமி அப்பையா சுவாமி மடத்தில் 1/10/2020 வியாழக்கிழமை சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 15 பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வியாழக்கிழமை பௌர்ணமி வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் பால், தயிர், பன்னீர், இளநீர், சந்தனம் மற்றும் மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தூப தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் பக்தர்கள், அடியார்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் ஊர் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து கலந்து கொண்டனர். இந்த வழிபாட்டில் உலக நரம் பெற சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஓம் நம சிவாய. சுப்பையா அப்பையா சுவாமி நடத்தும் ஜீவசமாதி மடத்தின் நிர்வாகி டிஆர் மாரியா பேசுகிறேன். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 1 பௌர்ணமி பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அனைவரும் வந்திருந்த அனைவருக்கும் கூடான கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி, என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று பௌர்ணமி நாள் திருவொற்றியூரில் அப்பர் நகர் கடற்கரை சாலையில் எழுந்தருளி இருக்கும் சுப்பையா சுவாமிகள் ஜீவசமாதி. இது வந்து 1000 பழமையான ஸ்தலம். அந்த கட்டட அமைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பழமையான ஸ்தலத்தில் வந்து தினமும் ஒரு மணி நேரம் இங்கே இருக்கிற அனைத்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு சிவாலயத்தில் ஒரு மணி நேரம் இருந்திருக்கலான்னா அவ்வளவு பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து போகும். என் நவகிரகங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் அது சிவாலயத்தில் தினமும் ஒரு மணி நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கழியும். இதுக்காக போய் நீங்கள் எங்கேயும் ஜோசியம் பார்க்க வேணாம், எந்த இதுவும் பண்ண வேணாம். நெய் விளக்கு போடுறது, 10 போடுறது, 15 போடுறது, எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் சேருது. நீங்கள் வந்து தினமும் மந்திர ஒளியை மட்டும் எழுப்பினே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட துன்பத்துக்கெல்லாம் நல்ல தீர்வு முறையாக கிடைக்கும். இது எதுனாலனா நம்மளுடைய மந்திர ஒலி எழுப்ப 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 நம்ம உடலும் சுத்தமாகவும் மனசும் சுத்தமாகவும் இதனால் நம்மளுடைய 6 எழும்பும். எழும்புறதுனால என்னவோனா நம்ம நல்வழிப்படுவோம். எல்லாரும் சொல்கிறாங்க ஆளுக்கு ஒரு வழி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அந்த வழியெல்லாம் நம்ம போயின்னே இருந்தோம்னா கடைசி வரலும் கொக்கு வந்து ஆற்றுலேருந்து மீன் கிடைக்குமா கிடைக்குமா பார்த்த கதை தான். கடைசி வரலும் மீன் கிடைச்சா பாடாக இருக்காது, கொக்கு லாஸ்ட்டில் வாடி வதங்கி போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலும் நம்ம எடுக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வந்து ஒரு பரிகாரம் சொல்லி 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 நம்ம நேர் வழியான வந்து வரதை விட்டுட்டு அவங்கள தேடியே நம்ம போய் நம்மளோட வாழ்க்கையே வீணாக போய் லாஸ்ட்டில் பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிக்காமல் வயதான காலத்தில் வந்து இறைவனை பிடிக்கிறோம். இதை வந்து முன்கூட்டியே வயது இருக்கும்போதே பிடிச்சிருந்தா நம்மளுடைய அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கினா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ஜீவசமாதி பொறுத்தவரை நான் சித்தர்கள் எப்போவுமே வந்து ஒரு படி மேலே சென்று அடியார்களுக்கு அருள் புரிவாங்க. அவருக்கு நாடி வரணும். அவ்வளோ சீக்கிரம் வந்து சித்தர்கள் கிட்டே வர முடியாது யாராலையும். சித்தர்கள் கிட்ட ஒருத்தர் வர்றாங்கன்னு சொன்னால் அப்போது அவர் இறைவு அருள் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது தினமும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வழிபட முடியாது. தினமும் ஒருத்தர் வரணும் முடிவு பண்ணோட வர முடியாது அவங்களால. அதையும் மீறி வந்து தினமும் ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு ஆலயத்தில் இருந்து அந்த பிரபஞ்ச சக்தியை பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்வாங்கினோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப வளமாகும். இதை நீங்கள் பின்பற்றினே வந்தீங்கன்னா 48 கழிஞ்சவனுமே உங்களுக்கு அவர் அதிர்வலை தெரியும். ஓ, நம்மளோட பிரச்சனையை ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு கொண்டே வருது. வினைப்பிறவி ஏற்கனவே முன் செய்த வினை கொஞ்சம் கொஞ்சமாக கழியுது. நம்மளோட அந்த நடக்கிற சம்பவத்தை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடர்ச்சி 48 வந்தீங்கன்னாவே நீங்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆலயத்துக்கு போகிறது உங்களுக்கு வழிபாடாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் சொல்லுவேன், எல்லோரும் சொல்லுவேன். ஆனால் எக்காரணத்து கொண்டோம் இதுக்காக போய் நீங்கள் ஜோசிய பிறப்பு வந்து இறைவனால் படைக்கப்பட்டது. இறப்பு எப்போவுமே ஏற்க எல்லோரும் கியூவில் நிற்கிறோம். எப்போ வருமோ அவங்கவுங்க டைம் வரும்போது அவங்கவுங்க அந்த இடத்த பிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. பிறப்பும் இறைவனோடது, இறப்பும் இறைவனோடது. இருக்கிற நடுவில் இருக்க வாழ்க்கையை மட்டும் தெளிவாக வாழணும். அடுத்தவங்க பேச்சை கேட்காம, அடுத்தவங்க இது பண்ணாமல் நம்ம மந்திர ஒலியை மட்டும் பிரயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். யாருக்கும் மெயின் காரணமே அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. என்ன அலைகளும் அடுத்தவங்களுக்கு ஏதோ கனவு நீங்கள் காணும்போது கூட ஒருத்தர் அடிபடுற மாதிரி கனவு காணக்கூடாது. அதுவும் நம்மளே வந்து தாக்கும்.
அதனால சொல்லாலையும் யாரையும் வந்து நீங்கள் பாதிக்கப்படுத்தாதீங்க. அதனால் கனவுல கூட நினைவாலையும் யாரையும் பாதிக்கப்படுத்தாதீங்க. அந்த மாதிரி சிறப்பாக வாழ்ந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சிறந்த வாழ்க்கை எவராலும் வாழ முடியாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து இறையருள் தானாக வந்து கிடைக்கும். அதனால் தினமும் ஒரு மணி நேரம் ஆலயத்துக்கு செல்லுங்கள். தினமும் ஒரு மணி நேரம் அவர் மந்திரத்தை பிரயோகப்படுத்திக்கிட்டே இருங்க. எந்த கோயில் உள்ள நுழைஞ்ச ஒன்றுமே ஒரு மணி நேரத்துக்கு எந்த கதையும் பேசாதீங்க. அப்போது அங்கே இருக்க தேவதைகள் வந்து நீங்கள் தவறான ஒரு காரியத்தை அங்கே பேசும்பொழுது அப்போது அந்த தேவதை அதர்ந்துவே சொல்லி சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். கோயில் உள்ள ஆலயத்துள்ள செல்லும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களே பேசணும். யாருன்னா நல்லா இருக்கீங்களான்னா எங்கம்மா நான் கஷ்டப்பட்டுக்கினே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதர்ந்துவே நினச்சுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் கண்டினியூ ஆகினே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்படி பாருக்கான் சிறப்பாக இருக்கான் அவருக்கு தெரியும், இறைவனு தெரியும், நீங்கள் சிறப்பாக இருக்கேன், உங்கள் வாயில் வர வேண்டிய வார்த்தைலாம் சிறப்பாக இருக்கேன், இன்னி எப்போது சிறப்பாக இருக்கேன், நாளை எப்போது சிறப்பாக இருப்பேன், நான் எப்பவுமே சிறப்பாக இருக்கேன், ஐயாவோட கையில் இருக்கும்போது எப்பவுமே சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று கூறி சுப்பையா சுவாமிகள் இந்த மடத்தில் இன்றைக்கி பௌர்ணம் பூஜை சிறப்பாக நடந்தது. இந்த மாதிரியான எல்லா சித்தர்கள் முடிந்த அளவுக்கு எல்லா சித்தர்களையும் இப்போ பாருங்கள். சித்தர்கள் ஒரு படி மேலே நம்மளுக்கு அருள்வாங்க. அப்போ அருள் செய்யும்போது நம்மளுக்கு அந்த மன நிம்மதியும் கிடைக்கும், நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் இந்த இது ஆற்றல் போய் சேரும். ஒவ்வொரு தலைவர் வந்தாருன்னா அந்த குடும்பத்துக்கே அந்த ஒளி கிடைக்கும். அதனால் வந்து தினமும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு ஆலயத்தில், இல்லை எனக்கு இங்கே சுப்பையா மடமை பக்கத்தில் இருந்து இங்கே வரலாம், இல்லை நான் ரொம்ப லாங்லேருந்து வரேங்க பரவாயில்ல, அது நேரில் இருக்க ஒரு ஆலயத்தில் போய் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வேலை போக மீதி இருக்கிற நேரத்தில் ஒரு மணி நேரம் அங்கே உட்காருங்க, அவங்க அந்த மந்திரத்தை பிறகுங்க, உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்வாங்கன்னு அப்புறம் வீட்டுக்கு போங்க. தினசரி நம் வாழ்வில் சிறப்பாக இருக்கலாம். வாழ்க வளமுடன் சிவாய நம சிவய நம என் நம சிவ மசி வயன வயன மசி நம சிவய. இது வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை திருப்பி 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 போட்டு இது பண்ணுறது. இதெல்லாம் வந்து சிவனை கீழே வைக்கிற சக்கரத்தில் பிரயோகப்படுத்துகிற இது மந்திரம். இது நிறைய பேருக்கு இது பண்ணாதனால எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறோம். சாதாரணமாக இந்த மாதிரி சித்தர்கள் சமாதியில் கோயிலில் போகும்போது எந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி இது பண்ணிக்கலாம்? நீங்கள் வந்து எப்போவுமே சிவ மந்திரம் உங்களுக்கு சிவன் நடிகார் எந்த மாதிரி சார் ஓம் நமச்சிவாயாக பிரயோகப்படுத்தலாம். மற்றபடி சிவாய நம்ம இது வந்து மந்திர ஒளியில் நல்ல சக்திகள் நமச்சிவாய மந்திரமே பெஸ்ட். ஹர ஹர சிவமாயீஸ்வரலிங்கம் ஈஸ்வரலிங்கம் ஈஸ்வரலிங்கம் அன்பே வடிவாய மர்ந்திட்ட லிங்கம் மர்ந்திட்ட லிங்கம் மர்ந்திட்ட லிங்கம் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம துக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம துக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் பவித்ரலிங்கம் பரமேசலிங்கம் பசுபதிலிங்கம் பரமாத்மலிங்கம் பக்தியை தந்திடும் பரமலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் தேவர்கள் முனிவர்கள் போற்றிடும் லிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்பமறுத்திடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம்
லிங்கம் குபேர லிங்கம் குரு பர லிங்கம் முக்தியை தந்திடும் ஸ்ரீமூர்த்தி லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம் நினைப்பதையெல்லாம் கொடுத்திடும் லிங்கம் திணைப்பவர் உள்ளத்தில் ஜொலித்திடும் லிங்கம் நிரந்தர சுகம் தரும் நித்திய லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம் பரபிரம்மலிங்கம் சதாசிவலிங்கம் திகம்பரலிங்கம் பிரபாகரலிங்கம் நலம் பல செய்திடும் நாகேசலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் கனகமகாமணி பூஜை கொள்ளிங்கம் மங்கள தாமரை மாலை கொள்ளிங்கம் வஞ்சனை பாவம் அகற்றிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம் வேதாந்தலிங்கம் நாதாந்தலிங்கம் பரமலிங்கம் பிரணவலிங்கம் அச்சம் தவிர்த்திடும் அச்சுதலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் தேவகணங்களும் போற்றிடும் லிங்கம் தேய்வுரு பக்தியும் ஈவது லிங்கம் சாம்பலின் தத்துவம் விண்ணூற்றலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் காசிலிங்கம் கைலாசலிங்கம் கற்பகலிங்கம் காயத்ரிலிங்கம் காற்றுருவாகிய வாயுலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் வரங்களை கொடுத்திடும் ஸ்ரீஹரலிங்கம் வந்தெம்மை காத்திடும் வடமலை லிங்கம் சித்தி அளித்திடும் பவித்ரலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் கரியமலிங்கம் ஸ்ரீவர்மலிங்கம் நாகலிங்கம் பூஜிதலிங்கம் பித்துக்கள் போக்கிடும் பித்தளை லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் அரூபலிங்கம் அருள் தரும் லிங்கம் ஸ்வரூபலிங்கம் ஸ்வர்ணலிங்கம் அன்பர்கள் மனதினில் அமர்ந்திட்ட லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் யாழனும் தேவரும் போற்றிடும் லிங்கம் வில்வமதை மலர் மாலை கொள்ளிங்கம்
அன்புடன் அருளை கொடுத்திடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் ஜம்புலிங்கம் தத்துவலிங்கம் சங்கரலிங்கம் சதாசிவலிங்கம் சங்கடம் தவிர்த்திடும் சுந்தரலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் சஞ்சலம் தீர்க்கும் சதாசிவலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் ஆத்மலிங்கம் அருள் தரும் லிங்கம் அபூர்வலிங்கம் மாணிக்கலிங்கம் இன்பத்தை கொடுத்திடும் ஈஸ்வரலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் தத்துவலிங்கம் எனைத்துமாம் தோற்றமுக்காரணலிங்கம் எட்டெனும் வறுமைகள் நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் ஓங்காரலிங்கம் ஒளி தரும் லிங்கம் சந்திரலிங்கம் சதாசிவலிங்கம் சுடர் ஒளியான விநாசகலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் சாரத்தை உணர்த்திடும் லிங்கம் வேண்டும் வரங்களை கொடுத்திடும் லிங்கம் வளம் பெற வாழ்க்கையை தந்திடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் சங்கரலிங்கம் சதாசிவலிங்கம் இமயலிங்கம் ஈஸ்வரலிங்கம் சிதையாத நெஞ்சினில் சிலையான லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் சுகத்தையும் தந்திடும் லிங்கம் புத்தி மிகுந்தருள் காரணலிங்கம் சோதனை போக்கிடும் சோமநாதலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் ஜலேஸ்வரலிங்கம் ஜகம் புகழ்லிங்கம் பழமலை லிங்கம் பார்ப்புகழ்லிங்கம் மகிமை புரிந்திடும் மண்ணு லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம்